அலைக்கும் இன்றைக்கி நாம் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆட்டோட ஈரல் அப்புறம் ஈரல் எடுத்திருக்கேன் இது மொத்தமாக ஒன் கேஜி அளவு இருக்கும் இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நாம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பதினஞ்சிலருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே கோர்ஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஈரலில் உள்ள தண்ணியும் நல்லா வடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஈரல் கிரேவிக்கு சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெந்தயம் பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து கலந்து வச்ச ஈரலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா சுண்டி ஈரலோடு நல்லா கலந்துருக்கும் ஈரலும் நல்லா குக்காகிடும் இப்போ நாம் கால் டீஸ்பூன்ஸ் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஈரல் ஃப்ரைக்கு காரத்துக்காக மிளகாய் தூள் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல நிறைய பெப்பர் சேர்த்து இதை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும் ஈரலோட கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈரல் ஃப்ரை ஒயிட் ரைஸ் கூட இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெப்பர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சுருளை சுருளை கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க